நண்பர்களே இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தளத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு நன்றி உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சுருக்கிறாருன்றதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன் இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவில் நீங்கள் பெறலாம் தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரோட கிருபையில் அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன் நீங்களும் அதை தினமும் கேளுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோடய யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபீல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் என்னோட வெப்சைட்லயும் இருக்கும் எல்லா மக்களுமே வெற்றியை நோக்கி வெறி கொண்டு ஓடுற ஒரு காலகட்டத்தில் நாம இருக்கிறோம் நிறைய பணம் சம்பாதிச்சே ஆகணும்னு முடிவோடு இருக்கிறாங்க யூடியூப் சேனல்ல நிறைய வியூஸ் போயாகணும்னு முடிவோடு இருக்கிறாங்க கண்டிப்பா இவங்களோட எனக்கு திருமணம் நடக்கணும்னு முடிவோடு இருக்கிறாங்க ஒரு குழந்தை எனக்கு வேணும்ன்ற சூழல்ல விரக்தியோடு இருக்கிறாங்க எல்லாத்துலயும் எப்பவும் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறிக்கிட்டே போகணும்னு நினைக்கிறாங்க நான் அடைஞ்சே தீரணும் எப்படியாச்சும் இதனை அடைஞ்சிடுவேன் அப்படின்னு விரக்தியில சவால் விட்டுக்கிறாங்க இப்படி நாம எதை குறிச்சாவது அதை அடைஞ்சே தீரணும்னு வெறியோட இருக்கிறப்ப நமக்குள்ள இருந்து அது எதிரிக்கு தகவல் கொடுக்குது எதிரி அதை பயன்படுத்திக்கிறான் அதுக்காக சமரசம் பண்ணிக்கிறதுக்கு அதுக்காக குறுக்கு வழியை நாடுறதுக்கு அதுக்காக பாவத்துக்கு நேர அவங்களை நடத்த செய்யக்கூடாத காரியங்களை செய்யறதுக்கு உங்களை வழி நடத்துறான் இன்னைக்கு என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு சவால் கொடுக்க விரும்புறேன் தவறான வழிகளில் போகாதீங்க ஆண்டவரோட வழிகள்ல போங்க ஏன் சொல்றேன்னா ஏதாச்சும் உன்னை அடைஞ்சே தீரணும்னு ஒரு வெறியில இருக்கிறப்ப தவறான பாதையில போறதுக்கு கூட நாம தயாராகிட்டு இருக்கிறோம் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்க நாம தயாராகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் பொய் சொல்றதுக்கு தயாராகிடுறோம் ரகசியமான வேலை செய்ய தயாராகிடுறோம் யாரோ ஒருத்தரை கால வாரி விட தயாராகிடுறோம் தப்புதான்னு தெரிஞ்சும் எனக்கு அது கிடைக்கணும்னா இதை செஞ்சாகணும்னு செய்ய துணிஞ்சிடுறோம் அப்போஸ்தலர் ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பாருங்க அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து பேசுறாரு வெளிப்படையான ஒரு உண்மையைத்தான் பேசுறாரு யூதாச பத்தி பேசுறாரு அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைக்கீழாக விழுந்தான் அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று இது கொஞ்சம் இளைமறையா இருக்கிற மாதிரி தோணலாம் இத நீங்க புரிஞ்சுக்கணும் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்துட்டான் இது வியாழக்கிழமை நடந்திருக்கும்னு பொதுவா எல்லாரும் நினைப்போம் சில ஆய்வுகள் இது செவ்வாய்க்கிழமை நடந்திருக்க கூடன்னு சொல்லுது ஏன்னா இயேசு புதன்கிழமை சிலுவையில மறித்து இருக்க அவங்க சொல்றாங்க ஏன் அப்பதான் மூன்று நாள் இரவும் பகலும் அப்படின்ற கணக்கு சரியா வரும் யோனா மீனின் வயிற்றில் மூன்று நாள் இரவும் பகலும் இருந்தது போல இல்லையா அதனால இயேசு புதன்கிழமை மறிச்சிருக்கணும்னு சொல்றாங்க அந்த வியாழக்கிழமை ஒரு சிறப்பு வழிபாடு இருந்துச்சு யூதர்களுக்கு வருஷத்துக்கு பத்து சிறப்பு சாபாத் ஓய்வு நாள் உண்டு அடுத்த நாளான வெள்ளிக்கிழமை சாதாரணமான ஒரு நாள் சனிக்கிழமை வழக்கமான ஓய்வு நாள் அடுத்த நாளான ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர் திழந்தார் இப்படி மூன்று நாள் இயேசு புதன்கிழமை மறித்தாரா வெள்ளிக்கிழமை மறித்தாரான்ற விவாதத்துக்கு நான் போக விரும்பல அது இங்க விஷயம் இல்ல இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்ததுக்கும் அவர் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டதுக்கும் இடையில ஏசு உயிரோடு எழுதிட்டாரு இடையில ஒன்னு ரெண்டு வேலை நாட்கள் தான் இருந்துச்சு ஏன்னா இடையில ஓய்வு நாள் வந்துச்சு அந்த நாள்ல அவன் பணம் கொடுத்து நில வாங்கியிருக்க வாய்ப்பு இல்ல ஒன்னு அல்ல ரெண்டு நாட்கள்ல அந்த வியாபாரம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை நிலத்தை வாங்குறது மற்ற பொருள் வாங்குறது மாதிரி கிடையாது பணம் இருக்கு போய் வாங்கிக்கிறேன் போய் வாங்கிடுறது இல்ல அதை பத்தி நல்லா யோசிச்சுதான் முடிவெடுப்போம் அதை வாங்கினா பலன் இருக்குமான்னு யோசிப்போம் கண்ணை மூடிட்டு வாங்க மாட்டோம் ஒரு வீடு வாங்க போறதா இருந்தா வீட்டுல தண்ணி வசதி இருக்கா அந்த ஏரியா எப்படி இருக்குது போக்குவரத்து வசதி எப்படி இருக்குன்னு எல்லாம் ஒரு ஆய்வு பண்ணுவோம் இல்லையா அதுக்கப்புறம் தான் வாங்குவோம் நிலம் வாங்குறது சாதாரணமான விஷயம் இல்ல என்ன சொல்ல வர்றேன் அது ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடந்திருக்க கூடியது இல்ல இன்னைக்கு நாம கூட வீடு வாங்கணும்னா கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு வீடு நம்ம கையில வர்றதுக்கு ஆறு மாசம் கூட ஆகலாம் என்ன சொல்ல வர்றேன் யூதாஸ் கையில பணம் கிடைச்சதும் நேரா போய் அந்த நிலத்தை வாங்கி இருக்க மாட்டான் என்ன நடந்திருக்கும் ஏற்கனவே அந்த நிலத்தை வாங்க முடிவு பண்ணியிருக்கணும் எப்படியாச்சும் அதை வாங்கியே தீருவேன்னு மனசுல திட்டம் பண்ணியிருக்கணும் அதை எப்படி வாங்குறது ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாத்துக்கிட்டே இருந்திருப்பான் இயேசுவை நான் காட்டி கொடுத்தா அந்த பணம் எனக்கு கிடைக்கும் ஏசு என்ன மாட்டிக்கவா போறாரு அவர் தான் வல்லமையான ஆளாச்சே முன்னாடி எல்லாம் ஜனங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்காருல அப்படி ஒரு தப்பிச்சிருவாரு நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிடும் இயேசுவும் தப்பிச்சிருவாரு அப்படின்னு யூதாஸ் நினைச்சிருக்கணும் இதுல நானோ இயேசுவோ நஷ்டம் அடைய போறது இல்ல அப்படின்னு யூதாஸ் நினைச்சிருக்கணும் ஒரு வின் வின் சுச்சுவேஷன் அதனாலதான் அப்படி ஒரு முடிவு அவர் எடுத்திருக்கணும் எப்படியாச்சும் அந்த நிலத்தை வாங்கியே தீரணும்ன்ற முடிவுல அதனால தான் சமரசம் பண்ணிக்கிற இயேசுவை காட்டி கொடுக்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன் எதையாச்சும் உன்னை அடைஞ்சே தீர்வேன்னு நீங்க இருக்கிறப்ப அதை பத்தியே நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும் எதிரி உங்களுக்குள்ள எதிர்மறை எண்ணங்களை போடுவான் பாவ எண்ணங்களை பாவ யோசனைகளை சமரசத்துக்கான யோசனைகளை யாரையாச்சும் விழ தள்ளிட்டு நாம மேல வந்துடலாம் அப்படின்ற எண்ணத்தை அவன் கொடுப்பான் இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து வர்ற யோசனைகள் இல்ல தவறான வழிகள் யூதாஸ் இதுலதான் விழுந்து போனான் ஏன்னா எப்படியாச்சு எனக்கு வெற்றி கிடைச்சே ஆகணும்ன்ற முடிவுல அவன் இருந்தான் தான் நினைச்சது எப்படி நடந்தாலும் பரவாயில்ல அது சரியோ தவறோ நடந்தா சரிதான் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டான் இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த சவாலை வைக்க விரும்புறேன் எதையாச்சும் நீங்க அடைஞ்சே தீர்வேன்னு இருக்கிறீங்களா அதுக்கான தவறான முடிவுகளை தவறான தேர்வுகளை நான் செய்யறேனான்னு உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க வழி விலகி போறேனான்னு சோதிச்சு பாருங்க சமரசம் செய்றேன்னு சோதிச்சு பாருங்க இது உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை சத்தம் தவறான வழியில ஒருபோதும் போகாதீங்க ஆண்டவரோட வழியில நடங்க ஆண்டவர் அதற்கு உதவி செய்வாராக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் பிரியமானவங்களே இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் நீங்க ஜான் கிப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலில் தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபியூஎல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க டபிள்யூ 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 டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும் இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கற்ற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம் கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம் எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக